ஹாய் இஸ் எனக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம் வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங்கில் ஒரு அம்மாவும் பொண்ணுமே அங்கே வந்து மலையில் நினஞ்சிட்டு வேகமாக போயிட்டுருக்காங்க அவங்களோட நேம் வந்து மரியா அந்த சைடில் ஒரு குழந்தையோட சவுண்டு கேட்டதுமே வேகமாக போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பேபி தான் இருக்கா அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு யார் இங்கே குழந்தை வச்சுட்டு போயிருந்தது அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு கூப்பிடும்போது அந்த குழந்தை பார்த்தா அவங்கள பார்த்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு சிரித்ததுமே நான் இந்த குழந்தைய வீட்டுக்கு கொண்டு போகிறேன்னு சொன்னதும் நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்கா அதை தேவையில்லாத வேலை பண்ணாத அப்படின்ட்டு சொன்னதுமே இல்லைம்மா இது எனக்கு கடவுள் கொடுத்த குழந்தை அப்படின்ற சைட் அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு கொண்டு போயிடுறாங்க இப்படியே கொஞ்சம் வருஷம் ஆகிடுது பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த பொண்ணு வந்து பெரிய பொண்ணாகிட்டா இதான் நம்மளோட ஹீரோயின்மே இவளோட பேர் வந்து ஜங்ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பையனுமே இருக்கா அவனோட நேம் வந்து ஜாங் ரெண்டு பேருக்காகவே அங்கே வந்துட்டு டம்ளிங்ஸ்லாம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ராக்கெட்டை வந்து போட்டு விடுறாங்க அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது அப்போ ரொம்பவே அங்கே ஹாப்பியாகிட்டு ரெண்டு பேருமே சரி ஓகே நீங்கள் போய் விளையாண்டுட்டு வாங்க அம்மா அவங்களுக்காக வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதும் ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அங்கே போய் விளையாடுறதுக்காக போகிறாங்க அந்த குட்டி சொல்கிறா நான் பெரிய பொண்ணானதுமே நான் வந்து கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்றத சொல்லிவிட்டு அப்படியே பேசிகிட்டுருக்கும்போது அப்போ பார்த்தா அந்த சாங்க் வந்துவிட்டு ஆக்சிடென்ட் ஆகிருது அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு அங்கே வந்துட்டு அரண்டே போயிடுறா இவனோட நிலமையை பார்த்துட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு போய் சேர்த்து இருக்காங்க நிலம ரொம்ப சீரியஸாக இருக்கும் உமே ரெண்டு பேருமே அங்கே பயந்து போய் அழுதுட்ருக்காங்க டாக்டர் வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் யூ தேவைப்படுது குழந்தையை காப்பாற்றணுன்னா அப்படின்றத சொல்லிடுறாரு அவ்வளோ காசுக்கு எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே புரியலை அதே சைடில் தான் ஒரு பேரெண்ட்ஸ் வர்றாங்க அவங்களுக்கு பிபிஐ இப்போ வரைக்கும் இல்லை போல் ஸோ வந்துட்டு ஏதாச்சும் குழந்தை கிடைக்குமான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அப்போ ஹீரோயின் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு பேசாமல் நம்ம நம்மளே அவங்களுக்கு வித்துக்கலாம் அப்படின்ட்டு சைட்டு அவங்ககிட்ட போய் அங்கே விற்றுட்டு பணத்தை வாங்கிட்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்ததுமே இந்த காசெல்லாம் எனக்கு வேணாம் நீ தான் எனக்கு வேணும்னு சொன்னதுமே நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு சாயங்க காப்பாற்றுங்க நான் இவங்க கூட போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து அவங்க எப்படியோ ஸ்டாப் பண்ணி பார்க்குறாங்க பட் அவங்க காரில் வச்சு வேகமாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அழகாரமிச்சுடுறாங்க ஏன் வந்து ரொம்ப வருஷம் ஆயிருது இப்போ நம்ம ஹீரோவை பார்த்தா பெரிய வந்துட்டு கம்பெனியோட சிஓ ஆயிட்டான் பெரிய பணக்காரனுமே ஆயிட்டான் அங்கே நம்ம ஹீரோயின் அந்த சைடில் தான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல அவள் டம்ளிங்ஸ் கொண்டு வரும்போது அவன் தெரியாமல் இடிச்சு விட்டதுல அது கீழ் விழுந்துருது அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது அப்போ அவளோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறான் பாஸ் வந்துட்டார் முதல் போய் நீ வந்து உன்னோட ஒர்க்கெல்லாம் பண்ணணும் அப்படின்ற சைட்டு அதை வந்துட்டு வேகமாக வாங்கிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் போனதுமே பார்த்தா அதை கொண்டு போய் அவன் டஸ்ட்பின்ல போட்டு போயிடுறான் நம்ம ஹீரோயினை சும்மா காஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கான் போல நம்ம ஹீரோயினுமே அவங்க பாசை வெல்கம் பண்ணுறதுக்காக போய் அந்த ஒர்க் பண்ணுறோட பொண்ணுங்க வரிசையில் நின்னதுமே அவனுக்கு அவளை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கு எங்கேயோ மீட் பண்ண மாதிரியே தோணுது அப்படின்றதே சொல்லிட்டு அவனுக்கு தோணிச்சுக்கு அவரோட மேனேஜர் நீ போய் உள்ள சர்வ் பண்ணுமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே விட்டதுமே நம்ம ஹீரோயினுமே அவங்களுக்காக அவங்க உள்ள போறா பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து வேற ஒரு பொண்ணு கூட அங்கே வந்து அப்டேட் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேத்துக்குமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது அப்போ நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது நீ என்ன வந்து திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கியா என் கூட சுற்றிட்டு பின்னாடி உனக்கு என்ன கனெக்ஷன் சொன்னதுமே இது சும்மான்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணுறான் உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சின்னு சொல்லும்போது அங்கே வேமா வந்துட்டு அவன் ஸ்டாப் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்குறா அவளோட நேம் வந்து ஜி அப்போ இவ வந்துட்டு ஒழுங்காவே வேலை பார்க்க மாட்டா போலன்னு சொல்லிட்டு அங்கே கூட இருக்க பொண்ணுங்க எல்லாமே அவன் மேலே பழிய போட்டதுமே ஹீரோ இனி இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆனால் வந்துட்டு இப்படி கேவலமாக வந்துட்டு என் கூட வந்து லவ் பண்ணிட்டு உன் கூட வந்து இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அங்கே ரொம்ப கோவமாயிருது அவனுக்கு என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கா இவ திருட்டு வேலை பண்ணிட்டா நான் பிடிச்சதுமே என் மேலே பழிய போடுறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவ கோவப்பட்டு இருக்காங்க அப்போ அந்த மேனேஜர் என்ன ஆயிடுச்சு அப்படின்ற சட்ட அந்த வந்து கேட்டதும் அவள் பார்த்தா நல்ல பணக்காரி போல அங்கே ஆளுங்க எல்லாம் வச்சு பிடிக்க வச்சுட்டு அந்த மேனேஜரை நீங்கள் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது அங்கே வேணுனே காசை கொடுத்து அவனையுமே கரெக்ட் பண்ணிடுறா பிறகு அங்கே வந்து கிளாஸ் எல்லாம் உடச்சி போட்டுட்டு இவளுக்கு சரியான பனிஷ்மெண்ட் என்ன இதில் வந்துட்டு இவ்வளோ நிற்க வைங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை வந்துட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணதும் அந்த பர்சனுமே காசுக்காக வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அனுமதிச்சுட்டு போது அவளை உட்கார வைங்கன்னு சொல்லும் அதே மாதிரியே பண்ணுறாங்க ஹீரோயினுக்கு பார்த்தா அங்கே பெயின் தாங்க முடியலை எதுக்காக

புரிஞ்சு போயிடுது இவங்க தான் ஒன்றுன்னு சொல்லிட்டு அப்போ உடனே வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் இங்கே வந்து ஒர்க்கே கிடையாது முதல் எல்லாத்தையுமே அடித்து அங்கே வெளியேற்றி விடுங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜென்மங்களுக்குலாம் இங்கே வந்து ஒர்க் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்கே ஃபயர் பண்ணி விட்றான் ஹீரோயினை போய் நீ இப்ப நல்லாதான இருக்கு அப்படின்றது சொன்னதும் நல்லா தான் இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க நடக்கவே முடியல பாவம் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்துட்டு என்னமோ மாதிரியா ஃபீல் ஆயிட்டு இருக்கு அவளை பார்க்கும்போதே சின்ன வயசில் பார்த்த மாதிரியே தோணுது ஆனால் வேமா வந்துட்டு அவள் விழுக புறப்ப பிடிச்சிடுறான் பட் அங்கே க்ளோஸா வந்ததுமே வேமா பிடிச்சி கீழே விட்டதுமே ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிருது அவ வந்துட்டு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்றத சொல்றான் ஆனா நம்ம ஹீரோ போயிட்டு எனக்கு என்னமோ இவனை பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு சாங் சொல்லிட்டு கூப்பிட்டான் பட் ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு திரும்பி பார்க்காம போனதும் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறான் அதுக்கப்புறம் அவன் திரும்பி பார்த்துட்டு என்னோட ஃபுல் சொல்லி இங்கே யாரும் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னதுமே இல்லை பஸ் அப்படின்னு யாரும் கூப்பிடல அப்படின்றத சொல்லிடுறாங்க அவளோட பாய் ஃப்ரெண்டு பாட்டி மாற்றி நாங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரம் மேரேஜ் பண்ண போகிறோம் பாட்டி நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என் பேரில் மாற்றி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அதில் சைன் வாங்கிடுறான் நம்ம ஹீரோயினை பழி வாங்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான் இப்போ இந்த ரவுடி பையங்கள் எல்லாமே வந்துட்டு இப்போ இந்த வீடு வந்து எங்களுக்கு சொந்தமாயிடுச்சி முத வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாமே எடுத்து போட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ஷ்ராங்காயிருது எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லும்போது அந்த பேப்பர்ஸ் எல்லாமே காமிக்கிறாங்க பாரு உன்னோடய பாட்டி வந்துட்டு சைன் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் எங்களுக்கு தான் இந்த வீடு சொந்தம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணதுமே இந்த தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கா நம்ம ஹீரோக்கு ஹீரோயினோட ஞாபகமாக தான் வந்துட்டு அவள் கஷ்டப்பட்டதெல்லாம் நினச்சிட்டு அவனுக்கு யோசனையாக வந்துட்டு முதல் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போங்க அப்படின்றதான் எங்கே இவங்க பிஏ பண்ணும்போது கரெக்டான நம்ம ஹீரோ வந்து அவங்க எல்லாத்தையுமே அடிச்சுட்டு அங்கே வந்துட்டு பாட்டியும் அவங்களையுமே அங்கே காப்பாற்றாங்க அப்போ அங்க நம்ம ஹீரோயின்ட்ட உன்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு எங்க இருக்காங்க அப்படின்றத கேட்டதுமே இல்லை எனக்கு பேரண்ட்ஸ் இல்லை அவங்க வந்துட்டு இறந்து போயிட்டாங்கன்னு அவ அப்போ தான் என்ன விஷயம் சொல்லிட்டு காமிக்கிறாங்க அந்த எடுத்துட்டு போனவங்க ஆல்ரெடி வந்துட்டு குழந்தை பேத்தி தர சொல்லி யார்ட்டையே பணம் கொடுத்துருப்பாங்க போல ஸோ வந்துட்டு அந்த பணம் கிடைச்சதுமே இந்த குழந்தைய வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு அங்கே பாட்டிகிட்ட கொடுத்து முதல் வந்துட்டு கூட்டிகிட்டு போன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தான் நம்ம ஹீரோயின் பாட்டியை தன்னோட பாட்டியை அவ ஏத்துக்கிட்டா போல அவன் கையில் அடிக்கப்பட்டு இருக்கதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பெயினாக இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது அவள் கழுத்தில் அந்த லாக்கெட் இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவங்களோட பர்த்டே எனக்கு வந்துட்டு கிஃப்ட் அவங்க அம்மா கொடுத்தாங்களேன்னு சொல்லிட்டு அதை வேமா அவன் வந்துட்டு பார்க்குறான் பட் அவள் இது வந்துட்டு நீங்கள் முதல் விடுங்க இது வேறு எது அப்படின்றத சொல்கிறா பார்த்தா வந்துட்டு அது வேறு மாதிரி இருக்கவுமே அவன் வந்துட்டு அந்த பொண்ணு இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நீ சொல்லுன்னு சொல்லிட்டு போயிடுறான் பிறகு பாட்டி வந்துட்டு அங்கே அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் தான் அவங்க மரியா அவங்க கொடுத்த அந்த லாக்கெட் இருக்குது அதை சேஃப்டி அவங்க உள்ளே வச்சுருக்காங்க போல இதை பேசாமல் நீ இதுக்கப்புறம் சேஃப்டியாக வச்சுக்கோமா அவங்க கழுத்தில் போட்டுக்கோன்னு சொல்லம்போது அவங்க பழைய விஷயங்கள் அவளுக்கு நான் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா அந்த ஹீரோயினோட அந்த பேரன் சங்கம் வர்றாங்க என்னடான்னு பார்த்தா இந்த பாட்டி வந்துட்டு அளவோட அம்மா தான் போல வயசாயிடுச்சின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு இவ்வளையுமே வந்து கொடுத்து விட்டுருக்காங்க ஸோ வந்துட்டு இப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்படியே சில ப்ராப்ளம்ஸ் வந்துருது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்க்கு வந்துட்டு அங்கே வந்து தெரியும் இல்லையா ஸோ அவங்க வந்துட்டு அவங்க காரியம் சாதிக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு வந்திருக்காங்க இப்போ வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட்வா நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது நான் உனக்கு கொடுத்ததுக்காக அது எல்லாத்தையுமே நாங்கள் எப்படியும் ரிட்டன் எடுக்க முடியும் ஸோ சாங்கை தான் உனக்கு தெரியல நீ பக்கத்தில் க்ளோஸாக போய் அதோட காசு கூடவே வாங்கி தரணும்னு சொல்லிட்டு பேசிட்டு ரொம்ப சீப் வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸ்டே அங்கே ஒரு பெரிய பார்ட்டி இருக்குது அந்த பார்ட்டியில் பார்த்தா நம்ம ஹீரோக்கு யாரும் வந்து ட்ரிங்க்ஸில் அங்கே ட்ரக்கை கலந்து விட்டாங்க அப்போ அவங்க பேரெண்ட்ஸ் வந்துட்டு இவங்க பக்கத்தில் அங்கே பேச க்ளோஸாக ட்ரை பண்ணதுமே முதல் தள்ளிப்போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோங்க வந்து போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ரா மேலே போய் இடிச்சதுமே அங்கே அவனுக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது வேமா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது எப்படியாச்சும் ஒன்று சேர்த்து வச்சு இவங்கள நம்ம வந்துட்டு காசு பறிக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க அப்போ அங்கே ஷூன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க அவள் தான் நம்ம ஹீரோக்கு ட்ரக்கே கொடுத்துருக்கா போல் அங்கே நம்ம ஹீரோ காணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு நம்ம ஹீரோ அவங்க அவள் வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோயினை பிடிச்சி போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான் ஹீரோயின் தயவு செஞ்சு நீ என்னை விட்டு இப்படின்னா என்கிட்ட பிஹேவ் பண்ணாத அப்படின்ட்டு சொன்னதுமே கண்டிப்பாக நீ என் கூட இப்போ இருந்ததாகணும்னு சொல்லிட்டு அங்கே அவள் கூட வந்து போர்ஸ் பண்ணி வந்து தப்பாக நடக்க பார்த்ததுமே ஹீரோயின் பயங்கரமாக கத்திட்டு அழுக ஆரம்பிச்சுடா அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு எங்கே வந்துட்டு மனசு கஷ்டமாகிடுது மேமா அவன் போயிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பாத்டப்குள்ளே போய் உள்ளே போய் முங்கிக்கிறான் அப்போ நம்ம ஹீரோ ஹீரோ ஐயோ கடவுளை இவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு வேமா அவனை பிடிச்சி தூக்கிட்டு நீ நல்லா தானே எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க நான் டாக்டரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லும்போது அவனுக்கு அப்படியே இந்த சின்ன வயசு பிள்ளை மாதிரியே ஞாபகம் வந்துட்டு மயக்கமாயிடுறான் அப்போ அவங்க பார்த்தா மீடியாஸ் எல்லாமே வந்துடுறாங்க ஆல்ரெடி வந்து ஏற்பாடு பண்ண மாதிரியே நடந்துருது அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிருது பஸ் இப்படி வந்துட்டு உங்களுக்கும் அவங்களுக்குமே வந்துட்டு அஃபர் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லா இடத்துலையுமே வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிருது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவளோட சேலரி வாங்குறதுக்காக அந்த மேனேஜரை மீட் பண்ணுறதுக்காக போகிறா அவன் திரும்ப எப்படியும் ஐஸ் வச்சு அங்கே வேலையில் வந்து உட்காந்து வந்துட்டான் போல் ஹீரோயின்ட்டை நீ எவ்வளோ சீப்பான பொண்ணாக இருக்க உன்னால் வந்துட்டு ரெப்படிஷனே எல்லாருக்கும் கெட்டு போயிடும் போலையே எல்லாருக்கும் கூட ஈஸியாக கனெக்ஷன் வச்சுக்குவியா அப்புறம் ஏன் நான் மட்டும் ஏன்னா குறைஞ்சா போயிட்டே அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டை அவன் மிஸ்பிஹேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறான் ஆனால் நம்ம ஹீரோ வந்து அவனை அடித்து போட்டுட்டு அவளை காப்பாற்றிட்டு இதுக்கப்புறம் இவனுக்கு எந்த இடத்துலையுமே வேலையே வந்து கிடைக்கக்கூடாது இவனை அடித்து வெளியே வேட்டி விடுங்க அப்படின்றத அவன் சொல்கிறான் நம்ம ஹீரோயின் அவன் இப்படி நியூஸ் எல்லா இடத்துலையுமே போய் வந்துட்டு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ நீ வந்துட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு வந்துட்டு என்னோட காண்டாக்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுகிட்டே ரொம்பவே ஷாக் ஆயிருது என்ன இருக்கீங்க ஃபேக்காக நடிக்கணுமா அப்படின்றத சரி கேட்குறா நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மா கால் நீ என்ன வந்துட்டு எது கேர்ள் ஃப்ரெண்டு வச்சிருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அம்மா எல்லாமே ஃபேக் நியூஸ் தான் நீங்கள் வந்துட்டு தப்பா புரிஞ்சுக்காதங்கன்னு அவன் சொல்லிடுறான் அப்போ அங்கே நம்ம இனிமேல் நெக்ஸ்ட் ஸீன்லேயே அவன் அவங்க வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துட்டு இவ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் தான் இருக்கப்போறா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது அந்த மேட்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோயினை ரொம்ப சீப்பா பேசி அங்கே மட்டன் தட்டிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு ஒழுங்காக அவங்க வேலைகளை மட்டும் பார்க்கணும் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை ஒரு ரூமுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான் நெக்ஸ்ட் மார்னிங் அவன் எந்திரிக்கும் போது ஆல்ரெடி நம்ம ஹீரோங்க வேலைக்காக கிளம்பிட்டான் போல அப்போ வெளியே வந்ததுமே எல்லா மெய்டுகளுமே சேர்ந்துட்டு நீ தான் இந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே பண்ணணும் நீ வந்துட்டு எப்படிப்பட்டவனு தெரியும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே இன்சல்ட் இருக்காங்க ஸோ வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே பாவம் வேறு வழி இல்லாமல் எல்லா ஒர்க்குமே பண்ணுறதுக்கு அங்கே ரெடியாகிடுறான் நம்ம வந்துட்டு இவருக்காக சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு போகலாமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே டம்ப்ளிங்ஸ்லாம் பண்ணி அங்கே வந்துட்டு சூப்பராக அங்கே ரெடி பண்ணிட்டுருக்கா சாப்பாடு எடுத்துட்டு அங்கே நம்ம ஹீரோக்காக மீட் பண்ணுறதுக்கு போனதுமே அவளோட அந்த எக்ஸ்பயர் ஃப்ரெண்ட் அங்கே வந்துறான் நீ நீ சாப்பாடு ரொம்ப சூப்பராக சமைப்ப அப்படின்றது சொன்னது இது உனக்காக கிடையாதுன்னு சொன்னதுமே ஓ நீ அப்புறம் வேற யாருக்காக கொண்டு வந்திருக்க அப்படின்றத செய்யிட்டு அவகிட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு அவன் வந்துட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயின் தேவைலாம் நீ இப்படி என்கிட்ட இருக்காதுன்னு சொல்லும்போது அவன் கையை பிடிச்சிட்டு விட மாட்டான் ஆனால் அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்து விழுறான் தேவையாம் நீ இதுக்கப்புறம் அவளை தொந்தரவு பண்ணேன்னா பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவன் கத்துனதுமே வேகமா அதுக்கப்புறம் நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான் உங்களுக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன்னு சொன்னதுமே உன யார் இதெல்லாம் கொண்டு வர சொன்னது நீ பேசாமல் வந்துட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு போனதோ அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்ததுமே இந்த சாப்பாடை நீங்கள் அவருக்காக கொடுத்துருங்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா நம்ம ஹீரோங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பாஸ் அவங்க வந்துட்டு உங்களுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க அப்படின்ற செட் அங்கே கொடுத்ததுமே நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டு டம்லிங்ஸ் இருக்குது ஸோ அதை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது ஏன்னா அவங்க அம்மா தான் இப்படி அழகாக வந்துட்டு பண்ணுவாங்க போல் அதை எப்படி இவளுக்கு தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறான் இல்லையுமே நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அவளை போட்ட அந்த மெய்டு எல்லாருமே வந்துட்டு பாடாப்படுத்திகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் நீங்கள் ஏன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னது உனக்கு என்ன வந்துட்டு எது பேசுகிற லெவலுக்கு வேறு உனக்கு தைரியம் இருக்கா நீ வந்துட்டு தகுதியே இல்லாதவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போட்டு ரொம்பவே எல்லாருமே சேர்ந்து டார்ச்சர் பண்ணிவிட்டு அங்கே வந்து இன்சல்ட் பண்ணதுமே அவ்வளோதான் நம்ம ஹீரோ அங்கே வந்துடா என்ன தைரியம் தான் இப்படி வேலை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணதுமே ஹீரோயின் பார்த்தா அழுதுகிட்டே போதும் நீங்கள் என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ளே போயிடுறா அப்புறம் மெயினுங்களை கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக திட்டிச்சுக்கா அவங்களுக்குலாம் என்ன வந்துட்டு அவ்வளோ தைரியம் இருக்கு இந்த வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு நம்ம ஓனர் மாதிரி நடக்கிறீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த டம்ளிங்ஸ் எல்லாம் யார் பண்ணது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ கண்டுபிடிச்சிடறான் நம்ம ஹீரோ ஓ நீங்கள் பொய்யெல்லாம் வேற பேசிட்டு இருக்கீங்களா இதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒர்க்குக்கு வர வேணாம் மரியாதை எல்லாருமே கிளம்புங்க அப்படின்றத சொல்கிறான் ஹீரோ அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வந்ததும் பார்த்தா அவளுக்கு அங்கே ரொம்ப உடம்பு சூடாக இருக்கு அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு வேணும் அவளை அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடறான் அப்போ அவன் மொழி போகிற அங்கே வந்துட்டு தூங்கிட்டு இருக்கோமே அவனுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு இப்போ சரி நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் வந்துட்டு தூங்கட்டும் நம்ம ஒர்க்குக்காக போகலான்னு சொல்லிட்டு அவன் போகும்போது அப்போ பார்த்தா அந்த ஷூ அங்கே வந்து அவையா ஹீரோயினோட ஃபேஸில் தனியை தூக்கி ஊற்றிட்டு என்ன தைரியம் தான் நீ அவரை வந்து செடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் என்ன அவ்வளோ தைரியமாக அப்படின்றா சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கத்திச்சேக்கா நீ திரும்ப அவனை வந்துட்டு மீட் பண்ணியிருக்கவே கூடாது ஒன்றால் தான் நான் போட்டு வச்ச பிளான் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஆயிருச்சு நீ செத்து போயிட்டேன்னா எல்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அவங்க டார்ச்சர் பண்ணதுமே மெயினோட ஹெட் வந்துடுறாங்க தேவையில்லாமல் எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க முத போங்க இப்படி அவங்க மேலே கை வச்சிங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படின்ற சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண எல்லாத்துக்குமே சாரியுமே கேட்குறாங்க அப்போ அவள் காசை கொடுத்தா கரெக்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அங்கே காசை கொடுத்துட்டு கரெக்ட் பண்ண பார்க்கறா ஆனால் அவங்க ரொம்ப டென்ஷனாக போயிடுறாங்க இப்படி காசுக்காக அலைவுறவை நான் கிடையாது மரியாதையோடு இங்கேருந்து போயிருங்க இதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து தொந்தரவு பண்ணிங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து நான் நீ இப்படி கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே பாஸ் எல்லாருக்குமே காசை கொடுத்து இருந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்காங்க இப்பயுமே இந்த பொண்ணு ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்றது சொன்னதும் இதுக்கப்புறம் இங்க வந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டேன் மரியாதை கிளம்பு அப்படின்ற கோபட ஆரம்பிச்சிடுறான் ஹீரோயினுக்கு இவைய சமாதானம் பேசினாலுமே சுத்தமாகவே வந்துட்டு பிடிக்கல அவள் லைஃப்ல வந்துட்டு எல்லாமே இப்படி தான் போயிட்டுருக்கு நான் இங்கே இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு ரொம்ப பாவம் அங்கே ஒரு சோகம் ஆகிட்டு அங்கே இருந்து போயிட்டுருக்கா போயிட்டுருக்கும்போதே பார்த்தா அங்கே வந்துட்டு அவளுக்கு நடக்கக்கூட முடியாமல் அங்கே வந்துட்டு கீழே விழுக போயிட்டுருக்கா நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப கவலை ஏன் இப்படி நடந்துட்டுருக்கு எனக்கு ஏன் அவள் கஷ்டப்பட்டா இவ்வளோ ஃபீல் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் அப்போ அந்த பெட்டில் நம்ம ஹீரோயினோட அந்த இன்னொரு லாக்கெட் இருக்குது அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இவனோட அதை சேர்த்து பார்க்கும்போது ரெண்டுமே சேமாக இருக்குது அப்படின்னா இதுதான் ஜோவா அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது உடனே அவளை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் எங்கள் கிளம்பி போய்ட்டு இருக்கான் நம்ம ஹீரோ ஏன் வீட்டில் போயிட்டு உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கான் என்னோடய லைஃப்பில் எதுவுமே இப்போ வரைக்கும் நல்லாவே நடக்க மாட்டுது அம்மா சொன்னாங்க சாங் வந்து என்னை வந்து எந்த பிரச்சனையனாலும் காப்பாற்ற வருவான்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வரைக்கும் சாங் எங்கே போயிட்டான் அவன் வந்துட்டு எனக்காக வந்துட்டு ஏன் வரமாட்டான் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே எங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கான் ஹீரோ அந்த பாட்டியோட வீட்டுக்கு வேகமாக வந்து பார்க்குறான் ஹீரோயின் ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டுருக்கதை பார்த்துட்டு நீ இப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க நீ வந்துட்டு என் கூட சேர்ந்து கிளம்பி வா ஃபர்ஸ்ட் அப்படின்றது அங்கே சொன்னதுமே அதை கேட்டுவிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாகிடுது அங்கே அப்படியே அழுதுட்டே அவை பார்த்து அங்கே மயக்கமாக ஆயிடுறான் இவன் வந்து உடனே திரும்ப அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான் இப்போ டாக்டர் செக் பண்ணிட்டு அவங்க ரொம்பவே வீக்காக இருக்காங்க ஸோ நீங்கள் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோங்க அவங்க பாடி வந்துட்டு இதுக்கு மேலே எந்த ஒரு டார்ச்சரையுமே வந்துட்டு ஏற்றுக்காது அப்படின்ற சொன்னதும் தன்னை தானே ஸ்லாப் பண்ணிவிட்டு என்னமான்னு சரி இவ்வளோ நாளாக நான் வந்துட்டு உனக்கு கண்டுபிடிக்காம விட்டதுக்கு அப்படின்ட்டு சைட்டு அவன் ரொம்பவே கவலைப்பட்டு இந்த ஷோ அவங்க அந்த பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக போறான் இந்த பாட்டியை போட்டு தள்ளிட்டேன்னா அவ வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிடுவாள்ல நான் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு சைட்டு பாட்டியுமே அவள் பாட்டு அங்கே கொலை பண்ணது ட்ரை பண்ணிட்டு பாட்டிக்குமே அப்படியே வந்து மூச்சை நின்று போயிருது அதுக்கப்புறம் அங்கே பாட்டியை உள்ள தூக்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்துட்டு திரும்ப ட்ரீட்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் ஆனா வந்துட்டு அவங்கள காப்பாற்ற முடியாம போயிருது ஹீரோக்கு திரும்ப அங்கே வந்து கால் வந்துடுது இப்படி வந்து பாட்டி வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு என்ன பேசுறதுனே முடியல ரொம்ப ஷாக்காய் போய் இருக்கான் அப்போ ஹீரோ எனக்குமே மொழிப்பு வந்துட்டு என்னோட பாட்டி எங்கே அப்படின்றத சேட்டு அவள் கேட்டுட்டு பயங்கரமாக கத்திடுச்சேக்கா அவளுக்கு கனவுல பாட்டி கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க இப்போ பாட்டி வந்துட்டு என்னாச்சு அப்படின்றத சேட்டு அங்கே கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நான் தான் உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் சாங் அப்படின்றது சொன்னதுமே அவள் ஹாப்பியாகிட்டே ஹக் பண்ணிட்டு திரும்ப நான் உன்னை எப்படியோ பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா சரி இப்போ என்னோட பாட்டியை நான் போய் அவங்க எங்க அப்படின்றத சொன்னதுமே பாட்டி அப்படின்றத அவன் சொல்ல வர்றான் பார்த்தாங்க வந்துட்டு கால் வந்துருக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்ப இந்த டைம் நம்ம ஹீரோயின்ட்டே சொல்லிடுறாங்க இறந்து போயிட்டாங்கன்னு வேணும் அவங்க விருந்தடிச்சு ஓடிட்டு நம்ம ஹீரோவுமே பின்னாடியே போறான் ஆல்ரெடி அவங்க அந்த தத்தடுத்த பேரண்ட்ஸ்மே இருக்காங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு கோபப்பட்டு கணத்தை சேர்ந்து ஆரஞ்சு இதுக்கெல்லாம் காரணமே நீ இதா உன்னாலதான் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றத சொன்னதும் என்னோட பாட்டியோட ஃபேஸை நான் வந்துட்டு ஒரே ஒரு தடவை பாத்துக்கிறேன் அப்படின்றத சரா அப்ப நம்ம ஹீரோங்க வரத பாத்துட்டு உடனே ரொம்ப அப்படியே மரியாதை கொடுத்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம பாட்டி பாத்துட்டு ஹீரோயே தயவு செஞ்சு எந்திரிங்க பாட்டி இந்த உலகத்துல நீங்க என்னன்னா எனக்கு யார் இருக்காங்க அப்படின்ற சைட் ரொம்ப கவலைப்பட்டு ஆழ்த்ததுமே ஹீரோக்கங்க மனசே தாங்க முடியல நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஃபியூனல் வந்து வச்சுருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயினுமே அந்த ஃபியூனலுக்காக போகிறாங்க ஆனால் வந்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை இழிவாக பேசிட்டு ஒரு மாதிரியாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவுமே அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு போயிட்ருக்கா அம்மா எப்படி நான் வந்து அவளை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னதுமே அவங்களுமே அந்த ஃபியூனலுக்கு தான் போயிட்டுருக்காங்க அவங்க வந்துட்டு இன்றைக்கி எப்படியாச்சும் அவளை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஐடியா இருக்காங்க அப்போ பார்த்தா அந்த தத்தடுந்தவங்களோட பொண்ணு வந்துட்டு ஓவராக நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கா நம்ம ஹீரோயின் அங்கே அவங்களுக்கு மரியாதைலாம் வந்துட்டு செலுத்திட்டு இருக்கும்போது பார்த்தா அவளங்க போட்டு அடிச்ச அவளுக்கு நெத்திரியுமே காயமாயிடுது அப்போ ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் பாட்டி வந்துட்டு போயிட்டாங்க அவளுக்கு கவலை அவளுக்கு இருக்கு அவள் பார்த்தா நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க அங்கே நம்ம ஹீரோயினை வந்து அவங்க பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி உன்னை பார்த்துட்டு சொல்லிட்டு அவளுமே அம்மான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கா அவள் தலையில் அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு யாரோட வேலை இது இது யார் பண்ணது அப்படின்றத சொன்னதுமே அங்கே இருக்க யாருமே பதிலே பேச மாட்டாங்க அப்போ அந்த வளர்த்தவங்களோட பொண்ணு வந்துட்டு சொல்கிறேன் நான் தான் பண்ணேன் நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லும்போது கணத்தை சேர்ந்து அரைஞ்சதுமே அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என தைரியம் தான் என் பொண்ணு மேலே கையை ஓப்பன்ஸ் ஓவராக பேசிட்டு இந்த லேடி யாருன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இது என்னோட அம்மா அப்படின்றத அவன் சொல்கிறான் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு உடனே வந்துட்டு நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க என்னோட பொண்ணு தப்பு பண்ணி தானே நான் கண்டிப்பாக பனிஷ் பண்ணுவேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவோட அம்மா இதுக்கப்புறம் வந்துட்டு அவள் இங்கேலாம் இருக்க தேவை கிடையாது அவளை நான் என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்றத சொல்லிடுறாங்க நீங்கள் எல்லாருமே தப்பு பண்ணியிருக்கீங்க ஸோ வந்துட்டு எல்லாருமே மண்டி போட்ட முன்னாடி மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதுமே வேற வழி இல்லாமல் அங்கே எல்லாருமே வந்துட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க இல்லையா அதுக்கு தண்டனை அங்கே மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க சரி நம்ம இப்போ கிளம்பலாம் வாமான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தா அவங்களோட வீட்டுக்கு தான் போகிறாங்க இப்போ நம்ம ஹீரோ நீங்கள் போங்க நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான் வீட்டுக்குள்ளே போனதுமே பார்த்தா அந்த ஜியா ஆல்ரெடி எல்லாம் கூட்டிகிட்டு வந்து உட்காந்துருக்கா இன்றைக்கி பார் உன்னை நான் பனிஷ் பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையுமே அவங்க ஹரஸ் பண்ண வச்சுட்டுக்கா நம்ம ஹீரோயினை உள்ளே இழுத்துட்டு போய்ட்டு விட்டேன் நீ தப்பாக நடந்துக்கும் அதை எல்லாமே நான் வீடியோ எடுத்து பப்ளிக் ஆகி வச்சேன் அப்படின்னா தான் இவளுக்குலாம் அசிங்கம் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போர்ஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பார்த்தா சாப்பாடெலாம் வாங்கிட்டு அங்கே மேலே வர்றான் அப்போ அந்த லாக்கெட் அங்கே கிடக்கிறத பார்த்துட்டு அவே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேணும் ரூமுக்கு வந்துட்டு பார்த்தா இந்த நிலமையாக இருக்குது ஸோ அவங்க எல்லாத்தையுமே போட்டு அடித்து வேட்டிவிட்டு அவளையுமே போட்டு பயங்கரமாக அடிச்சு விடுறான் கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லிகிட்ருக்கான் அப்போ அங்கே பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்ததுமே இன்றைக்கி பாரு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டோம்னு சொன்னதும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப பயமாகி போயிடுது ஆனால் நம்ம ஹீரோ வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையுமே கட்டி போட்டு வச்சுட்டு உங்களுக்குலாம் வந்துவிட்டு என்ன நடக்கணுமோ அதான் கிடைக்கும் அப்படின்றத சொல்லும்போது அவள் ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்கா என்னோட அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன் நெலம வேற மாதிரி ஆயிடும் அப்படின்றத வசூலா இந்த நேரத்தில் பார்த்தா அந்த ஆளுமே வந்து ஆனா உள்டாவ நடந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அவங்களுக்கு கால்லாம் நடிக்கிட்டு இருக்கு என் பொண்ணு தப்பு பண்ணிட்டு இருந்தா அவளுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே அப்ப அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது அப்ப நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் என்ன தெருவில் விடணும்னு பாக்குறேன் சொல்லிட்டு அந்தாலும் ரொம்ப கோபப்படுறாரு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினை இவன் வந்துட்டு எப்படிமோ அவளை தேடுறதுன்னு சொல்லிட்டு கேட்டான் நீ பெரிய பணக்காரனான தான் வந்துட்டு தேட முடியும் அப்படின்றத சொன்னேன் ஸோ வந்துட்டு இப்போ பார்த்தே இல்லை அவனுமே வந்துட்டு பெரிய பணக்காரன் ஆகி உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காகவே இந்த நிலைமைக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹாப்பி இருக்காங்க அப்போ அந்த ஷூ கால் பண்ணி நாளைக்கு வந்து நீ கண்டிப்பாக என்னை மீட் பண்ணணும் நான் கண்டிப்பாக உனக்கு சேர்ந்த யாரையுமே நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு மாட்டிகிட்டு இருக்கா அந்த ஷூக்கு பார்த்தா அவங்க அப்பா ஆல்ரெடி வந்துட்டு மூணு பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு மேரேஜுக்காக வந்து கேட்டுட்ருக்காரு பட் அவளுக்கு யாரையுமே பிடிக்கல அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும் நம்ம ஹீரோயினுமே அங்க வந்ததுமே நம்ம ஹீரோயிக்குமே இந்த ஆப்ஷன்லாம் எல்லாம் சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க மேல கொஞ்சம் கூட இன்ட்ரஸ்டாவே இல்ல அதை நம்ம கேட்டுட்டு ஒரு சும்மா வந்து சாதாரண பொண்ணு நம்மளை பார்த்துட்டு இந்த மாதிரி பேசிட்டாளேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேற இன்சல்ட்டா ஃபீல் ஆயிட்டிருக்கு அந்த ஷூ நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டே உன்னோட பாட்டி கொன்ன மாதிரியே நானுமே வந்துட்டு உன்னை கொலை பண்ண வேண்டியதா இருக்கும் மரியாதையோட நீ அவனை விட்டுட்டு போயிரு இல்ல நான் உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே நீ என்ன சொல்லிட்டு அப்போ என் பாட்டியை நீதான் கொலை பண்ணியான்னு சொன்னதும் ஆமா நான் தான் கொலை பண்ணேன் நீ வந்துட்டு எப்படி என்னோட லைஃபை கெடுக்க பாப்பா நான் அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி பேசிட்டு இருப்பேன் ஏன்னா அந்த சீரியலில் வரவங்க அமைதியாக இருப்பாங்களே அந்த மாதிரி நீ என்னை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அவளை அடிச்ச கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு அங்கே வந்துட்டு ஸ்விம்மிங் பூலுக்குள்ள வச்சு அவளை முக்கி கொலை ட்ரை பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோங்க வந்துட்டு வேமா பிடிச்சி எடுத்துட்டு தயவு செஞ்சு நீ இப்படி பண்ணி ஜெயிலுக்கு போயிடவே நான் வந்துட்டு பனிஷ்மெண்ட் அவளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது அந்த ஷூ நீ வந்துட்டு என்ன விட்டுட்டு அவளோ வந்து கேர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அவங்க அப்பாவுமே அங்கே வந்துடுறாரு அவங்க எல்லாத்தையும் போய் பிடிக்க வரும்போது நம்ம ஹீரோவோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வந்து இவங்கள பிடிச்சிடுறாங்க நீ வந்து நீ என் மேலே பழி போகிற வேலைலாம் வச்சுக்காத நான் தான் உன் பாட்டியை கொலை பண்ணேன்னு சொல்லிவிட்டு அவள் கேட்டதுமே என்கிட்ட அதுக்கு ரெக்கார்டுமே இருக்குமா இங்கே சிசிடிவி ஃபுட்டேஜுமே இருக்குது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ நீங்கள் வந்துட்டு உங்கள் பொண்ணை கண்டித்து வைக்கலைன்னா கண்டிப்பாக உங்களை நான் ஆஃபீஸை விட்டு தூக்கிடுவேன் அதுக்கப்புறம் உங்கள் நிலைமை பிச்சை எடுக்கிற லெவலுக்கு ஆயிரும்னு சொன்னதும் அந்த ஆளுக்கு எதுவும் பண்ண முடியல அங்கே ஜெயிலில் வந்துட்டு பிடிச்சி போட சொல்லிடுறாங்க அப்போ அந்த பர்சன் நம்ம மிஸ்டர் கோவை வச்சு இவனை அசிங்கப்படுத்தாமல் மட்டும் விட மாட்டேன் கண்டிப்பாக வந்துட்டு நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பட்லர் இந்த பொண்ணை வந்துட்டு காசுக்காக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வித்துட்டாங்க இப்போ தான் திரும்ப ஒன்று சேர்ந்துருக்காங்கன்னு சொன்னதும் அப்போ வந்துட்டு ஏதோ ஐடியா தோண ஆரம்பிச்சிருது நம்ம நம்ம காரில் கூட்டிட்டு போயிட்டு இருக்கா அப்போ பார்த்தாங்க மிஸ்டர் கோ வந்து பார்த்துட்டு இது என்னோட பொண்ணு வந்துட்டு பேட்டியாச்சே நான்சி அப்படின்றது சார் கண்டிப்பா அப்படி இருக்காது அப்படின்ற சைட்டு அவருக்கு அங்கே ரொம்ப கவலை நாளைக்கு வந்துட்டு ஒரு பெரிய பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சைட் அங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தா இந்தாள் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக தான் அதே மாதிரி அந்த பார்ட்டியுமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அங்கே நம்ம ஹீரோ ஹீரோயினுமே வந்துட்டு இன்வைட் பையன் பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பிட்டு இருக்கு ஹீரோயினை வந்துட்டு ஃபைனலாக வந்து கண்டுபிடிச்சி அவ கூட சேர்ந்து ஒன்னா வந்துட்டு வாழப்போறமே சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாயிட்டு இருக்கு நம்ம ஹீரோ ஹீரோயினுமே வந்ததுமே அந்த ஷோட அங்கே வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நடிச்சிட்டு பேசுகிறாரு நம்ம ஹீரோயின் நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்றத சொல்லும்போது பார்த்தாங்க அவங்க தாத்தா வந்துட்டு கீழே வந்து கிடக்கவுமே நம்ம ஹீரோயின் அங்கே மெடிசன்லாம் கொடுத்து அவர் எப்படியே காப்பாற்றிடுறாங்க அவர் அவங்கள பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு நீ வந்துட்டு என்னோட பேத்தி நான் சிதானமான்னு சொன்னதுமே தாத்தா நீங்க என் தப்பா புரிஞ்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க நான் அந்த பொண்ணு இல்லைன்னு சொன்னதுமே இல்லை நீ வந்து என்னோடய பொண்ணு மாதிரிதான் பார்க்க இருக்க சின்ன வயசுல இப்படி தான் இருப்பா ஏதோ ஒரு பர்சனை போய் லவ் பண்ணிட்டு இருந்தா அந்த வீட்டை வந்து பிடிக்கலன்னு சொன்னதுமே அந்த பேபியை பேத்துட்டு அவள் அப்படியே வந்துட்டு கொண்டு போய் தெருவில் போட்டு வந்துட்டாமா அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு நீ போ நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு மீட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசுகிறாரு அவள் பண்ணது தப்பு தான் பட் ஆனால் வந்துட்டு என்ன பண்ண முடியும் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக பண்ணிட்டா அப்படின்ற சொல்லிட்டு அவர் அவங்க ரொம்பவே அழுதுட்டுருக்காரு குழந்தையை நாங்கள் தேடி பார்த்தோம் குழந்தை வந்துட்டு செத்து போயிடுச்சு நினச்சிதாமா விட்டுட்டோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஹீரோயின்மே ஹீரோட்ட இந்த விஷயங்களை எல்லாமே சொன்னதுமே அப்போ அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை பற்றி ஒரு மாதிரியாக பேசிகிட்டு அந்த ஆள் வந்துட்டு இன்றைக்கி பார் உங்களுக்கு நடக்க நிலமையா நீங்கள் மொத்தம் அசங்கப்பட்டு இன்னைக்கு வந்துட்டு போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தா அங்கே தாத்தா வந்ததுமே எல்லாருமே ரொம்ப அமைதியாக ஆயிடறாங்க உங்கள் எல்லாருக்குமே முக்கியமாக நான் அன்ஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் நான் வந்துவிட்டு என்னோடய பேத்தி அறிமுகப்படுத்தி வைக்க போகிறேன் இவ தான் என்னோட பேத்தி நான்சின்னு சொல்லிட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகிருது அந்த ஷூவோட அப்போ தேவையில்லாமல் அங்கே வந்து கத்திட்டு பேசுனதும் என் வந்து இவனை அடித்து வெளியே இழுத்து விடுங்க அப்படின்ற சொல்லிட்டு காட்ஸை வச்சுமே அங்கே பிடிச்சி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க நாளைக்கு வந்துவிட்டு கண்டிப்பாக நீ உன்னோட அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக வரணுமா அப்படின்றத சொல்லிடுறாரு இங்கே பார்த்து மரியா வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்க வந்து ரெடி ஆக்கிட்டு நீ வந்து அம்மாவை பார்த்துட்டு எப்பயுமே வந்து ஹாப்பியா இருக்கணும் நான் வந்துட்டு இதை தான் ரொம்ப வருஷமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது அவளுக்கு பெரிய யூனிவர்சிட்டியில் சீட் கிடைச்சிட்டு போல நான் இவ்வளவு நாள் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் ரொம்ப ஹாப்பி இருக்கா அவங்க எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு உன்னோட லைஃப் இப்போ எல்லாமே நல்லபடியா நடக்குதுமா அப்படின்றதாங்க பிறகு நம்ம ஹீரோ ஹீரோ ஹீரோவுமே அங்க மீட் பண்றதுக்காக போறாங்க அந்த ஃபேமிலியில் பார்த்தா இத்தனை வருஷம் கழிச்சு இல்லாம பேத்தின்னு ஒருத்தி வரலாமா ஆகிடுமா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு ஏன்னா சொத்து எல்லாமே அந்த பொண்ணுக்கு சொந்தமாக இருமேன்னு சொல்லிட்டு வைத்தர் செல்லவங்க உட்காந்துருச்சிருக்காங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்ததுமே ஒரு மாதிரியை வந்துட்டு இன்சல்ட் பண்ணி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க இவளுக்குலாம் தகுதியே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க என் பொண்ணு வந்துட்டு பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காப்பா நீ வேணா அவள் கூட சேர்ந்து ஒன்றா இருக்கலாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு பேசும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தா நானுமே பெரிய யூனிவர்சிட்டியில் தான் படிக்க போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அந்த சர்டிஃபிகேட்லாம் காமிச்சதுமே அவங்களுக்கு வந்துட்டு வாயடைச்சு போக வேண்டியதாக இருக்குது இருந்தாலும் நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி சீப் அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் தகுதியே கிடையாதுன்ற மாதிரி ஆனால் அப்போ நம்ம ஹீரோவோட அம்மாங்க அங்கே உள்ள வந்துடுறாங்க எதுக்காக அப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கே கிளாஸையுமே தூக்கி போட்டு உடச்சதுமே அவங்களுக்கெல்லாம் பயமாக பயமாயிடுது அவங்கள பார்த்துட்டு அப்போ தாத்தாவுமே அங்கே வந்துட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இங்கே முதல் மரியாதை எங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு வட்டி விட்டுறாரு ஆனால் அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு அவளை பார்க்கவே முடியல பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு போய் எல்லாம் போட்டு போயிட்டாங்க அவங்க ரொம்ப ஃபீல் ஹீரோ பண்ணிடும் என் அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அம்மாவை மன்னிச்சிருமா ஏதோ சுச்சுவேஷன் சரி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் ஆனால் திரும்ப வந்து பார்த்தேன் ஆனால் குழந்தை வந்துட்டு கிடைக்காம போயிருச்சு இத்தனை வருஷமா அதை நினச்சி நான் கவலையிலே உட்காந்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அழுததுமே நடந்த எல்லாமே மறந்துட்டு நம்ம எப்பயுமே இதுக்கப்புறம் ஒன்றா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே ஹக் பண்ணிக்கிறா எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என் பொண்ணு எனக்கு திரும்ப கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க இப்படியே ஹீரோயினோட லைஃப்பில் அவள் வந்து ஆசைப்பட்ட ஹஸ்பண்ட் அவங்க அம்மா எல்லாமே வந்துட்டு திரும்ப அவளுக்கு கிடைச்சிருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த சூப்பரான மூவி கம்ப்ளீட் ஆயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கணிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஐஸ்